Party. Playhouse Party. Playhouse Party. Playhouse Party. வண்ண வண்ண பூக்களும் கொஞ்ச வேலையாடிடும் சிட்டுக்களும் பரலோகம் தானே. Playhouse Party. சின்ன சின்ன வீடுகளை வண்ணமயமாக்கிடும் சிட்டுக்களும் கலசாலை தானே. Playhouse Party. இன்னைக்கு ஸ்பெஷல் டே தெரியுமா? என்ன ஸ்பெஷல் டே? ஐயோ என்ன ஸ்பெஷல், கேக்க மறந்துட்டேனே. டானி, அப்பவே நீ சொன்னியே கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து டிராயிங் எக்ஸாம் வர போதுனே. ஆமா, எங்க ஸ்கூல்ல இன்டர்நேஷனல் டிராயிங் காம்படிஷன். நீ ஜெயிச்சிருவியா? நீ ஜெயிச்சிருவியா? என்ன யாராவது தூக்கடிக்க முடியுமா சொல்லு. ஆமா, டானி தான் டானி தான். ஆமா, எப்சிபா என்னுடைய கொஞ்ச நாள்ல வீட்டுக்குள்ளேயே வந்துடும், அப்ப பார்த்து பேசிக்கோ. ஐயோ, நீ என் வீட்டுக்குள்ள வராத, எனக்கு பிடிச்ச பொம்மை எல்லாம் நீ எடுத்துட்டு போயிருவ. எப்சிபா, நீ தான் பாத்துக்கணும்னா என் பொம்மை எல்லாம் அவ எடுக்காம நீ பத்திரமா பாத்துக்கிறியா? ஆ, பாக்குறேன் டானி. உன் பொம்மை எல்லாம் நான் ஏன் எடுக்க போறேன்? வீட்டுக்கு வரும்போது மூட்டை மூட்டையா பொம்மையா எடுத்துட்டு வந்துடுறேன். அது மாத்திரம் இல்ல, மூட்டை மூட்டையா சாக்லேட்டும் எடுத்துட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். கேக் எடுத்துட்டு வந்ததே ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு ஃபீவர் வந்துச்சு, இப்போ அதே மாதிரி ஃபீவர் வரணுமா? கேக்கா? சே, அது ஒரு கேக்காது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப கிரீம் கேக் வாங்கிட்டு வரவா? கிரீம் கேக் வாங்கிட்டு வா. கிரீம் சாக்லேட் தான் வாங்கிட்டு வரேன், கிரீம் கேக் வாங்கிட்டு வர மாட்டேன். கிரீம் சாக்லேட்டா? புதுசா இருக்கு. அது வேணாம் எனக்கு. அருண் ஐஸ்கிரீம்ல இப்ப குட்டி குட்டி ஐஸ்கிரீம் வந்திருக்குல, அது வேணும். என்ன ஜூலியானா, உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும் பிடிக்கும், ஆனா அவ்வளவுதான் சாப்பிட மாட்டேன். உன்ன மாதிரி அப்படியா? ஆமா. சிச்சி, இப்சிபா. என்ன டனி? நீ அழகா ஒரு பாட்டு பாடே. வேணாம் டனி. ஏன்? நல்ல கோல்டு டனி, பாட முடியாது. ஆமா ஆமா, சும்மாவே உன் பாட்டை கேட்க முடியாது. கோல்டு டைம்ல ஹேனா, நீ பாடுறியா? ஆ, பாடுறேன் டனி. பாடலாம் 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 பாடலாம். என்ன பாட்டு பாடுறீங்களா? என்ன என்ன இந்த பாட்டை பாடுறீங்களா? பாடுங்க பார்க்கலாம். கால நேரம் ஓயாச்சு, அந்த சாயம் பொழுது. அண்ணா, பாட தானே சொன்னீங்க, ஏன் ஏனா கத்துறோம்? ஐயையா, ஏனா இப்படி உன்னை கலாய்க்கிற பாத்தியா? அது சரி டேனி, நல்லா இருந்தோம் வயசுக்கு, யாரு வெடிகுண்டு வச்சு தகத்துனது இப்போ? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? ரொம்ப தாகமா இருக்குன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சேன், தொண்டை கட்டி வச்சிரு. அதான் கண்ட கோல்டான ஐட்டங்களை சாப்பிட வேணும் அண்ணா ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஒரு டிசிப்ளினான லைஃப் வாழணும்னு சொல்லிருக்கேன்ல. ஹீட்டா இருக்குன்னு சொல்லி கோல்டான ஐட்டங்களை எல்லாம் சாப்பிட்டா இப்படித்தான். ஏன்னா எப்படி? ஏன்னா நான் டேனிய கலைச்சினல்ல. என்ன ஏனா? டானி, என்கிட்ட சொல்ற ஆனா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டான் சொன்னா எப்படி கோல்ட் ஆயிடும் டானி? பாத்தீங்களா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டானா? இல்ல, வாங்கிட்டான்னு சொல்றாரு. மூட்டை மூட்டையா? ஓ, மூட்டை மூட்டையா வாங்கி கேக்குறானா? லஞ்சமா? இந்த கோல்டையா வாங்கி கேக்குறான். நான் அப்ப எப்படி கோல்ட் ஆயிடும் டானி? அதான் பாத்தீங்களா, ஒரு டிசிப்ளினே இல்லாம இருக்கலாம். என்ன பசங்களா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்டா. நல்லா சாப்பிடுறீங்களா? வேதாமத்தை நன்றா படிக்கிறீங்களா? அண்ணா கட்டுக் கொடுத்தான்ல அந்நிய பாஷை, அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஒரு செப்பரேட் டைம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா இப்போ? அண்ணா, அந்நிய பாஷையா? என்னது அந்நிய பாஷை? இப்போ கடந்த ரெண்டு கிழமையா இத பத்தி தானே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் நாம.
தேவன் ஆதாமோடு முதன் முதலாக பேசின பாஷை இது பரலோக பாஷை. அப்படித்தானே, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இப்படி நாம வாசிக்கிறோம்ல. அதுக்கு பிறகு தேவன் வந்து சகல சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்துக்கு பிறந்ததாக ஆதாமை உண்டாக்கினார், தம்முடைய ஜீவ சுவாசத்தினாலே அவர் உயிர் கொடுத்தார். அதுக்கு பின்பதாக ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில நிறைய கன்வர்சேஷன் நடந்திருக்கு. ஏன்னா ரெண்டு பேர் நல்ல சம்பாஷணை பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒரு ஐக்கிய உறவு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் தேவன் ஆதாம் ஐயா அவங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்கு நீங்களே பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது அவங்க வச்ச பேரை தானே இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சிங்கம், புலி, கரடி அவங்க வச்ச பேரை தான் இன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டு இருக்கோம். என்ன அப்போ அந்த அளவுக்கு ஆதாம் ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் இருந்திருக்கு. இப்போ தாய்மொழி, தாய்மொழி அப்படின்னு சொன்னா தாயோரால் இருந்தா தானே மொழி பிறக்கும். இப்போ டேனி, உன்னோட அம்மா அப்பா பேசுன அதே மொழி தானே நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஆதாம் ஐயாவுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா? பரலோக தேவன் தான். அப்போ அவரோட தொடர்பு கொண்ட முதல் நபர் தேவன். தேவன் அவருடைய மொழிய ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு டவுட் என்ன? என்ன டவுட்? ஆதாம் மண்ணுல படிச்சார்ல. ஆமா. அப்ப கண்ண திறந்து பார்த்து உடனே பேசிட்டாரானா? குட் க்வெஸ்சன். கண்ணை திறந்த உடனே உடனே பேசிட்டாங்களா அப்படின்னா, இப்ப வேதாமத்துல எழுதப்பட்டது எல்லாமே எங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன விடயங்களை மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விடயங்கள் மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அண்ணா ஏற்கனவே சொன்ன வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு வாசிக்கிறோம்ல. அப்ப இந்த முதலாம் வார்த்தைக்கும் ரெண்டாம் வார்த்தைக்கு இடையில பெரிய ஒரு ஹிஸ்டரி நடந்திருக்கு. தெரியும் உங்களுக்கு என்ன ஹிஸ்டரி தெரியுமா? என்ன ஹிஸ்டரி? இப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னா, ஆண்டவர் வந்து தேவ தூதர்கள், அவருக்கு கீழே இருக்கிறதான ஆர்க்கேஞ்சல்ஸ் பிரதான தூதர்கள் இவங்களை எல்லாம் சிருஷ்டித்த பின்புதாக லூசிபர் ஒருத்தர் இருக்கிறான்ல, அந்த லூசிபர் வந்து தேவனுடைய ஸ்தானத்தை பிடிக்கணும் அப்படின்னு பெருமை கொண்டு தேவனால சபிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டான்னு இருக்குல்ல. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ரெண்டாவது வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. என்ன தெரியுமா? அப்புறம்தான் அவன் பூமியில தள்ளப்பட்டு அதை அலங்கோலப்படுத்தினது பின்பதாகத்தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது என்று நாம வாசிக்கிறோம். அப்போ இந்த ஹிஸ்டரி முதலாம் வசனத்துக்கு ரெண்டாம் வசனத்துக்கு இடையில மறைக்கப்பட்டிருக்குல்ல. அப்போ வேதாமத்துல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்டோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக வலியுறுத்தி பேசிக்கொண்டு இருக்கு. ஏன்னா இயேசு சுவாமி ஒரு இடத்துல சொல்றாங்கடா, நீ இந்த வெளிப்பாடுகள் எல்லாவற்றையுமே ஒரு புத்தகத்துல நாம அடக்கணுமா இருந்தா இடம் கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி எல்லாவற்றையும் நாம இன்க்ளூட் பண்ணிட்டோம் ஒரு பைபிள்ல, டேனி ஒரு லாரியில தான் பைபிள் எடுத்துட்டு வரணும். உடனே பேசி இருக்க மாட்டாங்க, தேவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க.
உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்னன்னா, பாவத்துக்கு முன்பதாக, பாவம் என்று இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக, பரலோக ராஜ்யம்னு இப்ப நாங்க சொல்றோம்ல, அதுவும் இந்த ஏதேன் தோட்டமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்ததான் சொல்றாங்க டேனி. அப்போ ஆதாமைய உருவாக்கப்பட்டதே ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளதான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நாம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 2:3 ஆதாமையா எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் பேர் வச்சேன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் பேர் வைக்கணுமா இருந்தா அந்த அனந்த ஞானம் ஒரே நாள்ல வந்துருமா? இல்ல இல்ல, பூமியில எத்தனையோ பறவை இனங்கள் இருக்கு, எத்தனையோ மிருக இனங்கள் இருக்கு, என்னன்னா அது அத்தனைக்கும் பேர் வைக்கணும்னா எப்பேற்பட்ட ஞானம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? ஒருவேளை ஆதாம் பேர் வைக்கிற புக் வச்சிருப்பாரோ. பேர் வைக்கிற புக்கா? நல்ல ஐடியா. என்ன ஆனா அது தப்பான ஒரு ஐடியா. என்ன பேர் வைக்கிற புக்கா? இல்லனா அவர் கூகுள்ல சர்ச் பண்ணிப்பாரு. கூகுள்ல சர்ச்? முதல் நபர் தேவன் தானே? அப்போ தேவனை தவிர வேறொரு உறவுமே அந்த நாட்கள்ல இருக்கல்ல. குட்டி பாப்பங்களா ஸ்லோவா கண்ணு திறந்து பாக்குமே, அந்த மாதிரியா? கரெக்ட். அப்படி திறந்து பார்க்கும் போது தேவன் தான் முதலாவது இருந்திருப்பாங்க. என்ன அப்ப தேவன் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. என்ன இப்போ நம்ம எப்சிபா இருக்காங்களே, ஜூலியா இருக்காங்க, ஹேனா இருக்காங்க, இவங்க எல்லாம் குட்டி பாப்பாவா முதன் முதலாக பிறந்த போது கண் திறந்து பார்க்கும் போது அவங்களோட பெற்றோர் தானே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள திடீர்னு பாஷைய பேசிட்டாங்களா? டேனி, நீ பிறந்த உடனே தாயோட கர்ப்பத்துல இருந்து வெளியில வந்து டாக்டர் வெளியில எடுத்து நல்லா உன்னை கிளீன் பண்ணின பிறகு உடனே ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேச தொடங்கிட்டியா? எனக்கு பேசவே தெரியாது. தெரியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 இயர் ஆகும்போதுதான் அம்மா அப்பா டட்டா மம்மம் சுச்சு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சல்ல. அப்போ இப்படிதான் ஆதாம் ஐயா அவங்களுக்கும் தேவன் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்தபடினால அவங்க குயிக்கா பிக்அப் பண்ணிருப்பாங்க. குயிக்கா தேவனுடைய அந்த மொழிகளை கற்றுக்கொள்றதற்கு குயிக்கா இவங்களுக்கு ஏற்ற ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கணும். என்ன அப்போ இந்த மொழியில தான் தேவனும் ஆதாம் ஐயாவும் பேசியிருந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அது தமிழ் மொழியா இங்கிலீஷ் மொழியா? குட் க்வெஸ்சன். ஏன்னா இப்ப அதை பத்தி தான் சொல்ல போறேன். இப்ப அதனாலதான் இந்த மொழிக்கு பரலோக மொழின்னு பேரே வந்தது. டேனி, ஆரம்பத்துல அண்ணா சொன்னல, ஒரு மொழி இருக்கணும்னா தாயின்னு ஒரு ஆள் இருந்தா தானே அந்த மொழி பிள்ளைக்கு கடத்தப்படும். இப்போ ஆதாமையாக தான் தாயின் ஒருத்தங்க இல்லையே, அப்ப தகப்பனாக இருக்கிற தேவனுடைய மொழி தானே ஆதாமுக்கு சொந்தமான மொழியா இருந்திருக்கணும். இப்போ தேவனுடைய மொழியதான் ஆதாம் பேசினாரா? கரெக்ட். அதத்தான் இத்தனை நாள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் பேசின அதே மொழியதான், அதாவது தேவன் என்ன மொழி பேசினாரு? பரலோக மொழி, ஹெவன்லி லாங்குவேஜ். ஹெவன்லி லாங்குவேஜ், பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஆமா, அப்போ தேவன் பரலோகத்துல தான் இருக்காங்க. பரலோக லாங்குவேஜ் அண்ணா பாஷை சேந்தானனா? இப்போ அத பத்தி தான் அண்ணா சொல்ல போறேன். இப்போ அந்த பாஷை பேசுனாங்கல்ல, பரலோக மொழி பேசுனோன்னே ஆதியாகமம் 11 வரும்போது வேதாமத்துல ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? அதுதான் உலக ஹிஸ்டரியிலேயே பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா நடந்தது. ஆதியாகமம் 11 வரைக்கும் பூமியில இருக்கிற எல்லாருமே, அதாவது ஆதாமுடைய சந்ததியார் எல்லாருமே பேசின மொழி பரலோக மொழி, ஹெவன்லி லாங்குவேஜ் தான் பேசி இருந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை சொல்லுது ஆதியாகமம் 11:1 பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு வழக்கமும் இருந்துதான். அப்ப பூமி எல்லாமே ஒரே விதமான பேச்சு வழக்கம் தான் இருந்திருக்கு. அப்போ ஆதாம் ஐயாவோட சந்ததி ஆதாமையா பேசின மொழியை தானே பேசி இருந்திருக்கணும். அப்ப இவங்க எல்லாம் என்ன மொழியில பேசி இருந்திருப்பாங்க? கரெக்ட், ஹெவன்லி லாங்குவேஜ், தேவனுடைய மொழி. அந்த ஆதியாகமம் 11 தேவன்
அவங்க தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக பாபேல் என்ற கோபுரத்தை கட்ட முயன்ற போதுதான் தேவன் அவங்களோட பாஷைகளை தாறுமாறாக்குறார். அன்றைக்கு தான் டேனி நாம பேசுற தமிழ் மொழி, தெலுங்கு மொழி, ஹீப்ரு மொழி, கிரீக், இங்கிலீஷ் எல்லா மொழியும் உருவானது. இப்போ ஆனா ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, எப்படி இந்த ஹெவன்லி லாங்குவேஜ் அந்நிய பாஷையா மாறுச்சு, அல்லது இது ரெண்டும் ஒண்ணா அப்படின்னு கேட்டாங்கல்ல, இது எப்படி அந்நிய பாஷையா மாறுச்சுன்னா, தேவன் ஈவாக கொடுத்த இந்த அந்நிய பாஷை, அதாவது இந்த பரலோக பாஷை, தேவனே சிதறடிச்சாங்கல்ல தன் சுய பிரஸ்தாபத்துக்காக, ஒரு பெருமை நிமித்தமாக அவங்க செய்த காரியத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அது தப்புன்றத காண்பிக்கிறதுக்காக தேவன் ஹெவன்லி லாங்குவேஜ் அவங்களுக்குள்ள எடுத்துட்டு பூமியில அவங்க பேசுவதற்கான ஒவ்வொரு இனத்துக்குமான பாஷைகளை கொடுத்துட்டாரு. அப்போ ஹெவன்லி லாங்குவேஜ் அன்றைக்கு எடுக்கப்பட்டது. அந்த ஹெவன்லி லாங்குவேஜ் எடுக்கப்பட்டபடினாலதான் தேவனோட தொடர்பு கொள்ற முறை அவங்களுக்கு தெரியாம போனது. அதனாலதான் தேவன் என்ன தொடர்பு கொள்றதுக்கு, என்னிடத்துல நீங்க கிட்டி சேர்றதுக்கு, மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தின் மூலமாக பலி செலுத்தி என்னோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வழக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு. என்ன மாற்றம் தெரியுமா? தேவன் இருதயத்துல பெரிய ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஐயோ, என் பிள்ளைகளோட முகமுகமா பரலோக பாஷையில நான் சம்பாஷித்து கொண்டிருந்தேனே, ஆனா சத்துருடைய திட்டத்தினால இந்த மக்கள் இடம் கொடுத்தது நிமித்தமா இதெல்லாம் எடுக்கப்பட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஒரு ப்ராஃபசி கொடுக்குறாங்க. என்ன ப்ராஃபசி தெரியுமா? என்ன ப்ராஃபசி? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் மறுபடி பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபசி கொடுக்குறாங்க. அது ஏசாயா 28 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ப்ராஃபசி எப்போ நிறைவேறு தெரியுமா? அப்போஸ்தலருடைய நாட்கள் வரும்போது, பெந்தகோஸ்தே தினத்தன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு பாஷைகள் பேசுற பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்துட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்து இறங்கினாரு. இறங்கி அவர்கள் பரலோக மொழியே பேச ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு பாபேல் கோபுரத்துல ஆதியாகமம் 11 சிதறடிக்கப்பட்ட அந்த பாஷை மறுபடி பரிசுத்தாவியானவர் காலமாகிய பெந்தகோஸ்தே நாள் அன்று நமக்கு அவர்களுக்கூடாக ஈவாக கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த பாஷை எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலதான் இது ஒரு அயல் மொழியாக மாறினது. இது ஒரு அந்நிய பாஷைன்னு சொல்றாங்க. இப்ப ஜபத்ல அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசினா மத்தவங்க பேசுறது நமக்கு புரியவே மாட்டேதுன்னா, அதனாலதான் தேவன் தம்முடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். அப்பனா அது தேவனுக்கு மட்டும்தான் புரியுமோ? கரெக்ட். ரகசியம்னு சொன்னா 4 தெரியணுமா இருந்தா அது ரகசியம் கிடையாது இல்ல டேனி? யாருக்குமே தெரியாம தேவனோட மாத்திரம் ஒரு ரகசியம், அவருக்கு மாத்திரம்தான் இது புரியணும், அவர்கிட்ட இருந்து வர ரிப்ளை எனக்கு மட்டும்தான் புரியணும் அப்படின்ற ஒரு கன்வர்சேஷனுக்காக தான் தேவன் அதை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இப்போ ஆதியில வந்து பிசாசானவன் அந்த தருணத்துல இருக்கல, அவனுடைய செயற்பாடுகள் அதிகமா இருக்கல, இப்போ அவனுடைய செயற்பாடுகள் அதிகமா இருக்குல்ல, அவனுடைய காலம் குறுகினதா இருக்கிறபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரண மொழியில பேசும்போது அந்த வார்த்தைகளை அவன் கவனித்து அதுக்கு எதிரான சதி திட்டங்களை போடலாம்ல. அதனாலதான் தேவன் ரகசியங்களை பேசும்படியாக இந்த பாஷையை பேசும்போது பிசாசு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவான், அவனுக்கு சுத்தமா எதுவுமே புரியாது. அதனாலதான் இந்த அந்நிய பாஷை ரொம்ப இம்பார்ட்டன்ட். உண்மையா சொல்லணுமா இருந்தா கர்த்தருடைய பிள்ளைகளால அதிகமாக புறக்கணிக்கப்படுற ஒரு முக்கியமான சத்தியம் இந்த அந்நிய பாஷை. அவங்களுக்கு இதோட வேல்யூ, இதுல இருக்கிறதான முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியாம இருக்குது. என்ன ஆகவே இந்த அந்நிய பாஷையை குறித்து இன்னும் ஆவியானட்ட கேளுங்க, அந்நிய பாஷையில அவங்களோட இன்னும் பேசுங்க. என்ன பேச பேச நீங்க பக்தி விருத்தி அடைவீங்க. பக்தி விருத்தினா தேவனுடைய கடைசி காலத்தை நோக்கி போறதுக்கான வழிகளை நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களே அறியாம பரலோகத்தோட ஒரு கிட்டிய
நெருங்கிய உறவு வளர ஆரம்பிக்கும். தாராளமா பேசலாம் டேனி. இந்த அந்நிய பாஷன்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான ஒரு வரப்பிரசாதம். இது உண்மையிலேயே ஒரு வரம் கிடையாது, இது வரம் அல்ல, இது ஒரு பர்த் ரைட். இது வந்து பிறப்பு உரிமை. எப்படி பிறப்பு உரிமையாக மாறும்னா, எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைய பெற்ற உடனே அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா பேசுற மொழி சொந்தமோ, அதே போல ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம பிறக்கும் போது பைபிள் சொல்லுதில்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்னு இருக்குதுல்ல. அப்போ நாம பிள்ளை அவர்தான் அப்பா, கரெக்ட் தானே? அப்ப பூமியில அப்பா பேசுற மொழிய அம்மா பேசுற மொழிய பிள்ளை பேசி ஆகணும்ல. அப்போ அவர் அப்பாவாக இருந்து நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கும் போது அந்த அப்பா பேசுற மொழியை நாம பேசித்தானே ஆகணும் டேனி. அப்போ இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஒரு பெரிதான உரிமை இல்லையா? அப்போ நாம பேசலாம். எப்படி பேசணும்னா, விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும், இயேசு சுவாமிய ரட்சகராக நாம ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்போ அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது வர்ஷிப் பண்ணும் போதோ ப்ரேயர் பண்ணும் போதோ, அப்பா உங்களோட நான் பேசுறதுக்குரிய உங்களோட மொழிகளை தாங்கன்னு கேட்கும் பொழுது விசுவாசத்தோட நம்ம வாய்களை திறக்கணும். ஏன்னா அது ஒரு பாஷ இல்ல, வாய மூடிக்கிட்டு இருந்தா பாஷ வெளியில வருமா? இல்ல, நாம ஆவிக்குரிய ஒரு செயல்பாடு செய்து கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ள இருந்து எங்களுடைய ஆவியினால இப்ப நீ வாய் திறந்து பேசுன்ற உணர்வு வரும். வரும்போது தைரியமா வாய்களை திறந்து நாம பேச போது எங்களுக்குள்ள இருந்து எப்படி ஒரு பம்பு செட்ல இருந்து தண்ணி வருமோ, அதே போல அடிச்சு பிச்சு கொண்டு ஆவிக்குரிய பாஷைகள் வர ஆரம்பிக்கும். இதுதான் அந்நிய பாஷை. பல நேரம் பல மணி நேரம் பேசுங்க, ஆதி அப்போஸ்தலருக்கு பல மணி நேரம் பேசுனாங்க. அதனாலதான் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அநேக அற்புதங்கள் நடந்தது. அவனுடைய ஒரு சில அதிகாரங்களை மாத்திரம்தான் அவனுக்கு மிச்சம் வச்சிருக்காங்க. அவன் ஹெவன்ல இருக்கும் போது ஏசப்பாட டீம்ல இருக்கிறான்ல, அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வேற. ஆனா கீழே தள்ளப்பட்டு பாவம் செஞ்சதுக்கு பிறகு அவனுடைய அதிகாரம் முழுவதுமாக அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அதுல ஒரு சில அதிகாரங்கள் ரகசியங்கள் எல்லாம் அவன்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, பறிக்கப்பட்டது. அதனாலதான் அவனுக்கு அது புரியாது. என்ன? ஓகே அண்ணா, நானு நீங்க சொன்ன பிறகு நேத்து போய் அந்நிய பாஷையில பேசினேன்னா, பேசிக்கிட்டே இருந்தனா, அப்போ எனக்கு ஒரு மாதிரியா உடம்பெல்லாம் சிலுத்துச்சு. அப்புறம் அப்படி என்ன சொல்றது, எங்கேயோ போற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஏற்பட்டுச்சா? இத குறிச்சு நம்ம அடுத்த எபிசோட்ல பேசலாம். என்ன, நம்ம பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணனுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடலாமா? என்ன பசங்களா, இத கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆவிக்குரிய ரீதியில பாஷை பேசணும்ன்ற ஒரு தாகம் வருது இல்ல, அதை விட்டுறாம நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய விசுவாசத்தோட திறந்து பேச ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த பாஷைகளை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்ல அண்ணா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பாய் பாய் சொல்ல போகிறேன். பாய் பாய் சொல்லிடலாமா? 3, 2, 1 பாய். குட்டீஸ், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பானி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: playhouse.bani@angeltv.org.